கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனும் பரம காருணிகையான ஸ்ரீ லக்ஷ்மி தேவியும் பரமானுகிரகம் பண்ணி ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை சொல்லி அனுபவிக்கும் பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கா. அந்த வரிசையில இன்றைய தினம் எட்டாவது திருநாமமான பரமாத்மிகா அப்படிங்கிறதுக்கு அர்த்தத்தை சொல்லுவோம். போன வாரம் நாம் அனுபவித்த திருநாமம் சுரபி அப்படிங்கிறது. சுரபீனா உடனே கருணையை பொழியக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீ லக்ஷ்மி தேவி நம்மளுக்கெல்லாம் உடனே கருணையை பொழிகிறாள். அதே போல எம்பெருமானுக்கு, ஸ்ரீமன் நாராயணனுக்கு, அந்த பரமாத்மாவுக்கு அவள் என்ன கொடுக்கிறாள் அப்படின்னு பார்த்தா, அந்த பரமாத்மாவுக்கு அவள் பெருமை சேர்க்கிறாள். அதனால் அவளுக்கு பரமாத்மிகா அப்படின்னு பேரு. பொதுவா உலகத்துல தம்பதிகளுக்குள்ள, பதி பத்னி இருவருக்குள்ள, பத்னிக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் வேதமே கொடுத்திருக்கு. ஆங்கிலத்துல பத்னிக்கு பெட்டர் ஹாஃப் அப்படின்னு சொல்றது உண்டு. இப்போ நூறுக்குள்ள பாதி அப்படின்னா 50. இப்ப 49 அப்படின்னு சொன்னா அதுவும் பாதிக்கு கிட்டதான் இருக்கு, கிட்டத்தட்ட பாதி அப்படின்னு சொல்லலாம். 51 அப்படிங்கிறதையும் கிட்டத்தட்ட பாதி அப்படின்னு சொல்லலாம். 49யோ 51யோ ரவுண்ட் ஆஃப் பண்ணினா 50 தான் வரும், 50 தான் வரும். 49 ரவுண்டட் ஆஃப் வில் பி 50, 51 ரவுண்டட் ஆஃப் வில் ஆல்சோ பி 50. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நம்பர் பாதியை விட குறைவா இருக்கு ஆனா கிட்டத்தட்ட பாதி அப்படின்னு சொல்றோம். இன்னொரு நம்பர் பாதியை விட அதிகமா இருக்கு, அதையும் கிட்டத்தட்ட பாதி அப்படின்னு சொல்றோம். இதுல எந்த நம்பர் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு பார்த்தா பாதியை விட பெட்டரா இருக்கக்கூடியது, ஹாஃபை விட பெட்டரா இருக்கக்கூடியது இந்த இடத்துல 49 or 51 அப்படின்னு பார்த்தா 51 தான், 51 பெட்டர் ஹாஃப் அப்படின்னு சொல்லலாம். இந்த பெட்டர் ஹாஃப பத்னி அப்படிங்கிறவள் எடுத்துக்கிறா. இத சம்ஸ்கிருதத்துல ரொம்ப அழகா சொல்றா. அதாவது 49யோ 51யோ ஆங்கிலத்துல டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்றது கஷ்டம், ஆனா சம்ஸ்கிருதத்துல பாதியை விட குறைச்சலா இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பாதியான நம்பருக்கு அர்த்தம் அப்படிங்கிற பதத்தை உபயோகம் பண்ணுவான். பாதியை விட ஜாஸ்தியா இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பாதியான நம்பருக்கு அர்த்தஹா அப்படின்னு சொல்லுவான். அதாவது இந்த இடத்துல 49 அர்த்தம், 51 அர்த்தஹா. வேதம் பத்னிய பத்தி சொல்லும் பொழுது அர்த்தஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அர்த்தஹானா என்ன, பாதிக்கு மேல, ஹாஃபை விட பெட்டர், பெட்டர் ஹாஃப், பத்னிங்கிறவள் பெட்டர் ஹாஃப் அப்படிங்கிறது வேதமே சொல்லியிருக்கு. இது பெருமாள் பிராட்டி இருவர் விஷயங்கள்ல உண்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது பெருமாளும் பிராட்டியும் எல்லா விதத்திலையும் சமம்தான். அழகிலையோ வயசுலையோ சக்தியிலையோ குணங்கள்லையோ சமமானவர்கள் தான். ஆனாலும் அவர்களுக்குள்ள பாகுபாடு பண்ணிக்கிறாளாம். எப்படி பாகுபாடு பண்ணிக்கிறா அப்படிங்கிறத பராசர பட்டர் ஸ்ரீ குணரத்ன கோஷத்துல அழகா சொல்லியிருக்கார். யுவத்யாதௌ துல்லியே பியபரவசதா சத்ரு சமன ஸ்திரத்வாதீன் கிருத்வா பகவதி குணான் பும்ஸ்த்வ சுலபான் த்வை ஸ்திரீ த்வை காந்தான் மிரதிம பதி பாரார்த்திய கருணா க்ஷமாதீன் வா போக்தும் பவதி யுவயோராத்ம நிபிதா அப்படிங்கிறார். பல விஷயங்கள்ல பிராட்டியும்
பெருமாளும் துல்லியமானவர்களாக இருந்தாலும் தங்களுடைய குணங்களை அவர்கள் பங்கு போட்டுகிறார்களாம். அதாவது சில குணங்களை நீ வச்சுக்கோ, சில குணங்களை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு பிராட்டி சொல்றாளாம். இவா ரெண்டு பேருக்குள்ள சொல்றவள் பிராட்டி. பெருமாளுக்கு சில குணங்கள் கொடுத்துட்ட. எந்த மாதிரி குணங்கள் அப்படின்னு பார்த்தா, சத்ருக்களை நிரசனம் பண்ணுவது, தப்பு பண்ணினவாளை தண்டிக்கிறது, அந்த மாதிரி குணங்களை நீர் வச்சிக்கும் அப்படின்னு பெருமாளுக்கு கொடுத்துட்ட. தன் கிட்டக்க என்ன வச்சுருக்கா? க்ஷமை, கருணை, வாத்சல்யம், இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் தன்கிட்ட வச்சுட்டா. இப்போ இவா பண்ற வியாபாரம் என்ன, பெருமாளும் பிராட்டியும் பண்ணக்கூடிய வியாபாரம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த சம்சாரத்தை நடத்துறது. சம்சாரத்தை நடத்தும் பொழுது சம்சாரிகளுக்கு உபயோகமா இருக்கக்கூடிய குணங்கள் எது முக்கியமா இருக்கு அப்படின்னு பார்த்தா, பொறுமை, கருணை, தயை, அந்த மாதிரி குணங்கள் இருந்தாதான் இந்த சம்சாரிகள்லாம் கடை தேறி நல்ல வழிக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த குணங்களெல்லாம் தன்கிட்டக்க வச்சுட்டா பிராட்டி. பொதுவாவே ஒரு ஆபீஸ்ல பார்த்தோமானா, ஒரு பாஸ் தன்கிட்டக்க முக்கியமான விஷயங்களை வச்சுருவா, இம்பார்ட்டன்ட் போர்ட்போலியோஸ் எல்லாம் தன்கிட்டக்க வச்சுருவா, பாக்கி எல்லாத்தையும் மற்றவா கிட்டக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவான். அதே போல பிராட்டி இந்த சம்சார வியாபாரத்துக்கு தேவையான முக்கியமான குணங்கள் எல்லாம் தன்கிட்டக்க வச்சுருக்கா, காப்பாத்துறதுக்கு முக்கியமான குணங்கள் எல்லாம் தன்கிட்டக்க வச்சுருக்கா. மற்ற குணங்கள் எல்லாம் தண்டதரத்துவம் போல தண்டனை கொடுக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் பெருமாள் கிட்டக்க கொடுத்துட்டா. இதுல இருந்தே தெரியறது இதுல யார் பெட்டர் ஹாஃப் அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லையா, இந்த எம்பெருமானுக்கு ஒரு பரத்துவம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அவன்தான் பரமாத்மா. இப்ப அவன்தான் பரமாத்மா அப்படின்னு நிர்ணயம் பண்றதுக்கு காரணமா இருக்கக்கூடியவளே இந்த பரமாத்மிகாதான, இந்த பிராட்டி தான். அதாவது ஒருவன் பரமாத்மா அப்படிங்கிறது எப்படி தெரியும், அவன்கிட்ட இருக்கக்கூடிய சில குணங்கள்னால தெரியும் அப்படிங்கிறா. அந்த குணங்கள் பல சொல்றா, சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம்னு சொல்றா. இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், முதல்ல இருக்கக்கூடிய குணம் எது தெரியுமா அப்படின்னு வேதம் சொல்றதா, ஸ்ரீயஸ்பதித்வம். யாருக்கு பிராட்டி மனைவியாக இருக்காளோ, ஸ்ரீ லக்ஷ்மி தேவி மனைவியாக இருக்காளோ, அவன்தான் பரம்பொருள் அப்படின்னு வேதமே சொல்றது. ஸ்ரீயஸ்பதித்வம், லக்ஷ்மி சகாயத்துவம், இதுதான் பரமாத்மாவுக்கே ஸ்வரூப நிரூபக தர்மமாக இருக்கு. ஸ்வரூப நிரூபக தர்மம்னா ரொம்ப சுலபம், ஸ்வரூபம்னா கேரக்டரிஸ்டிக். அந்த கேரக்டரிஸ்டிக்க நிரூபணம் பண்ணக்கூடிய ஒரு அட்ரிபியூட், அதுதான் இந்த ஸ்ரீயஸ்பதித்வம். ஒருவன் பரமாத்மா அப்படின்னா அவனுக்கு லக்ஷ்மி பத்னியாக இருப்பான். லக்ஷ்மி பத்னியாக இருக்கிறவன் தான் பரமாத்மாவா இருக்க முடியும் அப்படிங்கறதுனால லக்ஷ்மிக்கு பரமாத்மிகான்னு பேரான். இது ஆழ்வார்கள்லாம் பறக்க சொல்றான். எம்பெருமான பார்க்கும் பொழுது முதல்ல என்னத்தை பார்த்தார் ஆழ்வார், திருக்கண்டேன் அப்படிங்கிறார். திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன் அப்படிங்கிறார். இருட்டுல யார் இருக்கான்னு தெரியலையா ஆழ்வாருக்கு. பலவித வழக்குகளை ஏத்தின உடனே முதல்ல எதை பார்த்து வந்தவர் திருமால் பெருமாள் அப்படின்னு தெரிஞ்சுண்டார்னா, இந்த திருவை பார்த்துதான் தெரிஞ்சுண்டாராம். அதனால திருக்கண்டேன் அப்படிங்கிறார். திருமழிசை ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருந்தார், அவர் ரொம்ப கிளியர் கட்டா சொல்லிட்டார், திருவில்லா தேவரை தேரேன்மின் தேரு அப்படின்னுட்டார். எந்த எந்த ஆத்மா கிட்டக்க திரு இல்லையோ அவன் தேவனாக இருக்க முடியாது, பரமாத்மாவாக இருக்க முடியாது. திரு யார்கிட்டக்க இருக்காளோ அவன்தான் பரமாத்மா, மற்ற எல்லாரும் ஜீவாத்மாக்கள் தான் அப்படின்னு ரொம்ப பறக்க சொல்லிவிட்டார். இந்த மாதிரி பரமனுக்கே பரத்துவத்தை நிரூபணம் பண்ணி கொடுக்கக்கூடியவளா இருக்கிறதுனாலையும், பரமனுடைய பெட்டர் ஹாஃபா இருக்கிறதுனாலையும் ஸ்ரீ லக்ஷ்மி தேவிக்கு
பரமாத்மிகா அப்படின்னு அற்புதமான திருநாமம் உண்டு. இது அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அற்புதமா ஒரு நிருக்தி ஸ்லோகத்துல சொல்றார். லக்ஷ்மிஹி புரோக்தா அகஸ்மாத் விபுதைஹி பரமாத்மிகேதி தேவீயம் ஸ்வேச்சாதா பத்னி யத் பரமஸ்யார்த்தா ததாத்மனோ வேதாத் அப்படிங்கிறார். பரமாத்மிகா அப்படிங்கிற திருநாமத்தை நாம் பத்மாவதி தேவியை தியானம் பண்ணிண்டு சொல்லணுமா. ஏன்னா இந்த பத்மாவதி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஸ்ரீனிவாச பகவான் ஏககாலம் தபஸ் இருந்தார். அந்த பத்மாவதி தேவியை நினைச்சு கொண்டு பக்தியோட பரமாத்மிகா அப்படிங்கிற திருநாமத்தை ஜபிச்சால் நம்மளுடைய இல்லற வாழ்க்கை ரொம்ப சுகமாக அமையும், தம்பதிகளுக்குள்ள நல்ல அனுசரணையும் அன்பும் பெருகும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். பரமாத்மிகாயை நமஹா.